ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு நிக்கில்ஸ் பயாலஜி. இன்றைக்கி நம்ம சர்க்குலேஷன், அதாவது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பிளட் குரூப்பிங், இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். பிளட் குரூப்பிங்கில் காமன் டைப் பார்த்திங்கன்னா ஏபிஓ குரூப்பிங். ஸோ டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸை நம்ம குரூப் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம். எதுக்குன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னா நான் எந்த பிளட் வேணாலும் தர முடியாது. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அது என்ன ப்ராப்ளம்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் நம்ம பிளட் குரூப்ஸை ஸ்டடி பண்ணுறோம். இதில் வந்துட்டு டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாம்பே பிளட் குரூப், செகண்ட் ஒன் ஆர்ஹெச் பிளட் குரூப், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர்ஏ பிளட் குரூப். இது வந்து வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் பிளட் குரூப். ஓன்லி 7 to 8 பீப்புளுக்கு மட்டும்தான் இது இருக்கிற, வேர்ல்டில் இருக்கிற 8 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்குது. அவ்வளோ ரேரு. 7 billion பீப்புள் இருக்கிற இந்த வேர்ல்டில் வெறும் 8 மெம்பர்ஸ்க்கு இந்த பிளட் குரூப் இருக்குது. ஸோ பாம்பே பிளட் குரூப் கூட ரொம்ப ரேரானது. இந்த ஐஎன்ஆர்ஏன்றது எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்ன்றது இந்தியா, ஆர்ஏன்றது அந்த ஒரு பர்சனோட பேர், அவங்களோட இனிஷியல். ஸோ அதனால் இதுக்கு ஐஎன்ஆர்ஏன்ற பேர் வந்திருக்கு. மொத்தப்படி இதோட டீட்டெயில் ஸ்டடி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ என்சிஆர்டியில் வந்து அது நம்மளுக்கு கொடுக்கல. நீட்டில் எது வந்தாலும் என்சிஆர்டி தவிர வேறு எதுவுமே வராது. நம்மளுக்கு வந்து என்சிஆர்டி லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். ஸோ அது படிக்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். அதை தான் நான் இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் பிகின் த வீடியோ. பிளட் குரூப்பிங்கு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளட்டில் இருக்க கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆன்டிஜென், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி. ஆன்டிஜென் ஆன்டிபாடின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் தட் இன்டியூசஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் தட் இன்டியூசஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். எப்படின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிளட் குரூப்பை கன்சிடர் பண்ணுறேன். ஏ பிளட் குரூப்பை கன்சிடர் பண்ணுறேன். ஏ பிளட் குரூப் வந்துட்டு ஆர்பிசி மேலே ஏ ஆன்டிஜென் இருக்கும். இப்போது ஏ பிளட் குரூப் இதை நான் எடுத்துக்கிறேன்னா, இந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸ் மேலே இந்த மாதிரி ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஆர்பிசியோட சர்ஃபேஸ் மேலே இருக்கிற பேர் ஆன்டிஜென்ஸ். இது பக்கத்தில் இருக்க பிளாஸ்மாவில் இருக்கிற இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் இருக்கிறத நம்ம ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஷேப்ஸ் ஒன்றும் நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ ஆர்பிசி இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிறது ஆன்டிஜென்ஸ், இது வந்து ஆன்டிபாடிஸ். ஏ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஏ ஆன்டிஜென்ஸ் இருக்கும், பி ஆன்டிபாடி இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பர்சனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, டாக்டர்ஸ் வந்துட்டு பிளட் குரூப்பே செக் பண்ணாமல் பி பாசிட்டிவ் விடுங்க, பி பிளட் குரூப் இருக்கிற பர்சனோட பிளட்டை இவங்க பாடியில் ஏற்றுனாங்கன்னா பி ஆன்டிபாடி வந்துட்டு பி குரூப் செல்ஸை கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடும். ஸோ இந்த பர்சன் வந்துட்டு இவருக்கு பிளட் தராங்கன்னா இவங்க பாடியில் இருக்கிற பி ஆன்டிபாடிஸு பி பிளட் குரூப்பை கொண்டுடும். ஸோ அட்லாஸ்ட் நம்ம மீனிங் என்னன்னா, ஏ பிளட் குரூப் அவங்களுக்கு ஏ குரூப் தான் இருக்கணும். ஒருவேளை பி வந்துச்சுன்னா பி ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்ராய் பண்ணிடும். பிகாஸ் அவங்க லைஃப்பில் பி பிளட் குரூப்போட அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை பார்த்துருக்கவே மாட்டாங்க. சடனாக அது நம்ம பாடியில் வந்துச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இது என்ன புது ஃபாரின் பார்ட்டிக்கலாக இருக்குது, ஸோ இதை வந்து நம்மளை இன்வைட் பண்ணிடும், நம்மளை கொன்னுடும்ன்றதால ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதோட டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பி பிளட் குரூப் இருக்க ஒரு பர்சனுக்கு அவங்களோட ஆன்டிஜென்ஸ் மேலே பி ஆன்டிஜென்ஸ் இருக்கும், அவங்களோட பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும். இது வந்து சுச்சுவேஷன். இவங்களுக்கு இப்போ பிளட் தேவைப்படுது, இவங்களுக்கு அனீமியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இப்போ பிளட் தேவைப்படுது. ஒரு பி பிளட் குரூப் இருக்க பர்சன் இவங்களுக்கு பிளட் கொடுத்தா இவங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுவே ஒரு ஏ பிளட் குரூப் இருக்க பர்சன் வந்துட்டு இவங்களுக்கு பிளட் கொடுத்தா ஏ ஆன்டிபாடிஸ் போய் இந்த பிளட்டை கில் பண்ணிடும். ஸோ அந்த பர்சனை கில் பண்ணது நம்ம பாடியில் இந்த பிளட் என்டர் ஆன உடனே இதோட டெஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்ம பாடியில் வந்த உடனே ஆன்டிபாடி அதாவது இம்யூன் சிஸ்டமை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்குது. ஒரு இன்டியூஸ் பண்ணுதுன்னா ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்குது. இதை அதனால தான் இந்த கெமிக்கல்ஸை இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன்டியூசிங் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால கன்க்ளூஷனை நம்மளுக்கு என்ன புரியும்னா, நம்ம பாடியில் எந்த பிளட் குரூப் இருக்கோ அந்த பிளட் தான் நம்மளுக்கு பாடி சப்போர்ட் பண்ணும். வேறு ஒரு ஃபாரின் பிளட் குரூப் வந்த உடனே அது ஃபாரின் பார்ட்டிக்கல்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஓகே, இப்போது ஆர்ஹெச் பாசிட்டிவ் அண்ட் ஆர்ஹெச் நெகட்டிவ்,
இந்த டைப் இருக்குது. இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பிளட் குரூப்ஸ் பற்றின ஒரு டேபிள் இருக்குது என்சிஆர்டியில், இதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளட் குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பிளட் குரூப் ஏயை கன்சிடர் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிளட் குரூப் ஏயாக இருந்துச்சுன்னா அதே ஆன்டிஜென் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பிளட் குரூப் ஏ இருந்துச்சுன்னா ஆன்டிஜென் கூட நம்மளுக்கு ஏ தான் இருக்கும். ஆன்டிபாடிஸ் எதுவாக இருக்கும், பிளட் குரூப்போட ஆப்போசிட் ஒன்னாக இருக்கும். ஏன்னா அந்த பிளட் குரூப் தவிர வேறு வந்துச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. ஓகே, டோனர்ஸ் குரூப் வந்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை டெஸ்ட்ராய் பண்ணிடுது, பி பிளட் குரூப் கொடுத்தேன். ஸோ இந்த மனுஷனுக்கு எந்தெந்த குரூப் இருக்கிற ஜனங்க இவங்களுக்கு பிளட் தரலான்றது தான் டோனர்ஸ் குரூப். ஸோ ஏ பாசிட்டிவ்க்கு ஏ பாசிட்டிவ், அதாவது ஏ குரூப்க்கு ஏ குரூப்பே பிளட் தரலாம். ஓகே, அண்ட் ஓ குரூப் இருக்கவங்களும் தரலாம், பிகாஸ் ஓ குரூப்பில் வந்துட்டு எந்த ஆன்டிஜனுமே கிடையாது. ஸோ ஆன்டிஜன் இருந்தால் தான் ஆன்டிபாடி போய் அட்டாக் பண்ண முடியும். ஸோ ஆன்டிஜனே இல்லைன்றப்போ ஸோ இட் கேன் அக்செப்ட். நெக்ஸ்ட், பி பிளட் குரூப்புக்கு பி ஆன்டிஜன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இதில் வந்துட்டு ஆன்டிபாடி ஏ இருக்கும், ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த பி குரூப் இருக்கிற பர்சனுக்கு யார் யார் டொனேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பி குரூப் பண்ணலாம் அண்ட் ஆக்சிஜனும் பண்ணலாம், பிகாஸ் ஆக்சிஜனில் எந்த ஆன்டிஜென்ஸுமே கிடையாது. இப்போ ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவை பற்றி பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவை இக்னோர் பண்ணிடுங்க, ஜஸ்ட் ஏபி குரூப் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு ஏ கூட இருக்கும், பியும் இருக்கும். ஒருவேளை ஆன்டிபாடி ஏ இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஏ ஆன்டிஜென்ஸை கில் பண்ணிடும். ஆன்டிபாடி பி இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஆன்டிஜென் பியும் கில் பண்ணிடும். ஸோ அதனால் இதில் ஆன்டிபாடிஸே கிடையாது. நில், இப்போது ஏபி பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜென்ஸும் இருக்கும், பி ஆன்டிஜென்ஸும் இருக்கும். ஏ ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்டிபாடி ஏ இருந்துச்சுன்னா ஏயா கில் பண்ணிடும், ஆன்டிபாடி பி இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி பியை கில் பண்ணிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் இதில் ஆன்டிபாடிஸே கிடையாது, அதனால் இது யூனிவர்சல் ரிசெப்டர். ஏ குரூப்பும் தரலாம், பி குரூப்பும் தரலாம், ஏபி குரூப்ஸும் தரலாம், ஓ குரூப்ஸும் தரலாம். அதனால தான் நம்ம ஏபி குரூப்பை யூனிவர்சல் அக்செப்டர்னு சொல்வோம். யார் வேணாலும் உங்களுக்கு பிளட் தரலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிளட் குரூப் யார் வேணாலும் தரலாம், அன்டில் அன்லெஸ் ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தால். ஓ பாசிட்டிவ் ஓ குரூப் பார்த்திங்கன்னா ஆன்டிஜென்ஸே கிடையாது. ஸோ இதில் ஆன்டிபாடி ரெண்டுமே இருக்கும், ஏ ஆன்டிபாடி பி. ஸோ நம்மளுக்கு ஓ பாசிட்டிவ் தர யார் நம்மளுக்கு பிளட் கொடுத்தாலும் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்காது, அதனால நம்ம யூனிவர்சல் டோனர். நம்ம யாருக்கு வேணாலும் பிளட் தரலாம், ஏபி குரூப் இருக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு என்சிஆர்டி கொடுத்துருக்கு, இதை நீங்கள் இந்த டேபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆன்டிஜென் ஏ இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி பி இருக்கும், ஸோ தட் பி பிளட் குரூப் வந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பிளட் குரூப் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது. பிளட் வந்துட்டு பி பிளட் குரூப் இருக்கிறதுல பி ஆன்டிஜென் இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்கும், பியும் இருக்கும் ஆன்டிஜென். ஒருவேளை ஆன்டிபாடி பி இருந்துச்சுன்னா ஏவை கில் பண்ணிடும், சாரி பியை கில் பண்ணிடும். ஆன்டிபாடி பி இருந்துச்சுன்னா பியை கில் பண்ணிடும். இதோட மீனிங் சொல்கிறேன், ஆன்டிபாடி பி இருக்கும், ஆன்டிபாடி ஏ இருக்கும், ஏக்கு ஆன்டிபாடி பி இருக்கும், பிக்கு ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஸோ பி வந்துட்டு இவங்களுக்கு பிளட் கொடுத்தா ஆன்டிபாடி பி வந்து அதை கில் பண்ணிடும். ஏ இருக்கிறவங்க யாராச்சும் பிளட் கொடுத்தா ஆன்டிபாடி ஏ வந்து அதை கில் பண்ணிடும். அதனால தான் நேச்சர் வந்து ஆன்டிபாடிஸே இது தரல, ஸோ தட் இது யார்கிட்ட வேணாலும் பிளட் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்ஹெச் குரூப்பிங் பார்க்கலாம். ஆர்ஹெச் குரூப்பிங், ஆர்ஹெச் குரூப்பிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் குரூப்பிங்கில் நம்ம பாடியில் வந்துட்டு இன்னொரு ஆன்டிஜென் இருக்குது, அது பார்த்திங்கன்னா அது ஆர்ஹெச் ஆன்டிஜென்னு சொல்வோம். இது வந்துட்டு நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற ஆன்டிஜென்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஆன்டிஜென் தான். பட் இது வந்து எதுக்கு சிமிலாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ரீசஸ் மங்கி என்ற ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, அந்த மங்கியில் இருக்கிற ஆன்டிஜனும் இந்த ஆன்டிஜனும் சிமிலராக இருக்கிறதால அதுக்கு வந்து ஆர்ஹெச் என்ற இனிஷியல் கொடுத்து ஆன்டிஜென்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பாடியில் ரீசஸ் மங்கி ஃபேக்டர் இருக்கா இல்லையா, ஆன்டிஜென் இருக்கா இல்லையான்றது தான் இந்த ஆர்ஹெச் குரூப்பிங். இது எதுக்கு நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரீசஸ் மங்கியோட டேட்டா பார்த்தீங்கன்னா, ரீசஸ் மங்கீஸ்லேருந்து இந்த ஆன்டிஜென் நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எவல்யூஷனரி ஸ்டடீஸில் நம்ம பார்ப்போம். 80% ஆஃப் ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ், அதாவது அவங்களுக்கு இந்த ஆன்டிஜென் இருக்குது. ரிமைனிங் 20% ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு
இந்த ஆன்டிஜன் அவங்க பாடியில் கிடையாது, அதனால அவங்கள ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்லுவோம். இப்போது 80% நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதால அதனால தான் ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ்னு எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏபிஓ குரூப்பிங். இந்த பாசிட்டிவ் எதுக்கு சொல்கிறோன்னா, ஆர்ஹெச் நம்ம பாடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு. இந்த பாசிட்டிவ்னு சொன்னால் ஆமாம், என் பாடியில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஓ நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா என் பாடியில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லைன்ற அர்த்தம். ஸோ இதுதான் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவோட டிஃப்ரென்ஸ். இப்போது நெகட்டிவ் ஆர்ஹெச், அதாவது ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லாத ஒரு பர்சனுக்கு, பாசிட்டிவ் ஆர்ஹெச், ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு பிளட் கொடுத்தாங்கன்னா, இந்த பர்சன் அவங்க லைஃப்லேயே ஆர்ஹெச்ன்ற ஆன்டிஜன் இவங்க பாடி பார்த்துருக்கவே பார்த்துருக்காது. ஏன்னா இவங்க பாடியில் இல்லை. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் வந்த உடனே இந்த பாடியில் ஒரு ஆன்டிபாடி வந்து ப்ரிப்பேர் ஆகும், ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஆன்டிபாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இல்லாத ஒரு பர்சனுக்கு நீங்கள் சடனாக ஒரு பிளட் மூலியமாக அது கொடுத்தா, இட் கே நாட் அக்செப்ட். நம்ம பாடி வந்துட்டு சும்மா எதுதோ அக்செப்ட் பண்ணாது, ஃபாரின் பார்ட்டிக்கலாக தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை ட்ரீட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு டிஸார்டர், அதாவது ஒரு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதர் வந்துட்டு ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வயிற்றில். ஸோ இது மதர்னு கன்சிடர் பண்ணுங்கள், அவங்க வயிற்றில் பேபி இருக்கும். அந்த பேபிக்கு ஏதாவது ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்ஸால் ஆர்ஹெச் பாசிட்டிவ் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு அந்த குழந்தை ஏதாவது ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்தாங்கன்னா, இது என்ன ப்ராப்ளம் லீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபி டெலிவர் ஆகிறக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்காது. டெலிவர் ஆகிறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதர் அண்ட் சைல்டுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதை பிளாசென்டல் லேயர்னு சொல்லுவோம். அதில் தான் பேபி அண்ட் மதர் வந்து செப்பரேட்டாக இருப்பாங்க. இது வழியாக தான் நியூட்ரிஷன் என்டராகவும், இது வழியாக தான் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் என்டராகவும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதில் பேபி வந்து டெலிவர் ஆகிறப்போ இந்த பிளாசென்டா வந்து லைட்டாக பிரேக் ஆகிடும். இட் ஹேப்பன்ஸ் இன் ஆல் த டெலிவரிஸ். அந்த மாதிரி பிரேக் ஆன பெண்ணாவன் பார்த்தீங்கன்னா, இந்த பேபியோட பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதோட சாம்பிள் வந்து இந்த பாடியில் என்டர் ஆகிடும், மதரோட பாடியில் என்டர் ஆகிடும். மதரோட பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அந்த பிளட் குரூப், அதாவது ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப்பை பார்த்துட்டு இப்போ இந்த பாடி எப்படி ஆன்டிபாடிஸ் ப்ரிப்பேர் பண்ணிச்சோ, அதே மாதிரி மதரோட பாடியில் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் உண்டாகும். ஸோ இந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, பிகாஸ் இது ஆல்ரெடி டெலிவர் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் டைம் மதர் ஏதாவது ப்ரெக்னென்ட் ஆனால், செகண்ட் ப்ரெக்னென்சியில் பேபியோட டெத் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் பேபி ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, மதர் பாடியில் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்குள்ளே அவ்வளோ டைம்குள்ளே ஆன்டிபாடிஸ் எக்கச்சக்கமாக மேனுஃபேக்சர் ஆகிட்ருக்கும். ஒரு பேபியை டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். மதர் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனப்போ குழந்தை வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்கிறப்போ, ஸோ பிளாசென்டா பிரேக் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த ஆன்டிபாடிஸ் என்டர் ஆகிட்டு அந்த பேபியை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த ஒரு டிசீஸ் ஆர் எரித்ரோ பிளாஸ்டாசிஸ் ஃபீட்டலிஸ். ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, எரித்ரோ ஆனால் ஆர்பிசி, பிளாஸ்டாசிஸ் ஆனால் டு பிளாஸ்ட், டு டிஸ்ட்ராய். இன் வாட்? இன் ஃபீட்டலிஸ். இன் ஃபீட்டலிஸ் ஆனால் ஃபீட்டஸ். ஸோ பேபியை வயிற்றில் இருக்கும்போது அதை நம்ம ஃபீட்டஸ்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிபாடி போய்ட்டு அந்த பேபியோட ஆர்பிசியை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஆர்பிசி டிஸ்ட்ராய் ஆன உடனே பேபி பாடியில் பிளட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ பேபிக்கு ஜாண்டஸ் அண்ட் அனீமியா, சிவியர் அனீமியா, அனீமியானா லாஸ் ஆஃப் பிளட், லாஸ் ஆஃப் பிளட் காஸ் ஆகும். அண்ட் அட் லாஸ்ட் இட் கேன் லீட் டு டெத் ஆல்சோ, டெத் ஆஃப் பேபி. இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் நம்ம பிளட் குரூப்பிங்கை ஸ்டடி பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுறது எந்த பிளட் குரூப் எந்த ஆர்கானிசம்க்கு தரணும். ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம தர்றது. இப்போல்லாம் மேரேஜ் பண்ணுறவங்க கூட பிளட் குரூப் எதுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக தான். ஸோ ஒருவேளை விமன் வந்துட்டு, இது ஆக்சுவலி விமன் நெகட்டிவாக இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்டோரி, ஃபாதர் ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் அதே வேறு மாதிரி ஸ்டோரி. பட் என்சிஆர்டி கொடுத்துருக்குறது வந்துட்டு மதர் ஏதாவது ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்து பேபி ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, டெலிவரி டைமில் இந்த பிளாசென்டா வந்து பிரேக் ஆகும், அதுலேருந்து பேபியோட பிளட் சாம்பிள் இதில் என்டர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மதரோட பாடி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஆன்டிபாடி க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் அந்த பேபி அதே பிளட் குரூப் வச்சுன்னு வரப்போ, ஸோ அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் சயின்ஸில் சில அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன்டிபாடி ஆர்ஹெச் இருக்கு இல்லைங்களா, மதர் பாடியில் ஆன்டிபாடி உருவாயிருக்கு. அந்த ஆன்டிபாடி இப்போ இது மதர்ஸ் ஆன்டிபாடி. ஸோ அந்த குழந்தையோட சாம்பிளால் உருவான புது ஆன்டிபாடி இது.
டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஆர்ஹெச்ன்ற ஒரு ஆன்டிபாடியை மதருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த ஆன்டிபாடி மூலியமாக மதர் பாடியில் ப்ரிப்பேர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடியை டிஸ்ட்ராய் பண்ணி வைக்கும். இட் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரிங் ஆன்டிஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் டு மதர் டு டிஸ்ட்ராய் ஆன்டிஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ். இது பேர் வந்துட்டு மதரோட ஆன்டிபாடியோட பேர் வந்துட்டு ஆன்டிபாடி ஆர்ஹெச் ஆர் ஆன்டிஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஸோ இன்னொரு ஆன்டிபாடி பேர் அதே பேர் தான், அதை மதரோட பாடியில் இன்சர்ட் பண்ணி இதை டெத் பண்ணி வச்சுட்டு அந்த ஆன்டிபாடிஸ் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ பேபி வந்து சேஃபாக டெலிவர் பண்ணும். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது, ஆன்டிபாடியை இன்சர்ட் பண்ணி ஆன்டிபாடியவே கில் பண்ணுறது இது. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ்ன்ற ஒரு டிசீஸை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஆர்ஹெச் குரூப்பிங் அண்ட் ஏபிஓ குரூப்பிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.